ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துக்கணும் மிஸ்டர் தமிழ் சொல்லி யூடியூப் சேனல். இந்த இடத்துல நாம நாவை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ளே எப்படி லைட் செட் பண்ணுறது, நைட் லேம்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் டிசைனாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் டிசியில் தான், எந்த ஏசி சப்ளை கரண்ட் இருந்தாலும் எரியும், கரண்ட் இல்லைனாலும் எரியும். ஏன்னா நம்ம டிசியில் கொடுத்துருக்கோம், பேட்டரி சப்ளையில் தான் கொடுத்துருக்கோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லைட் ஆன் பண்ணோன்னா லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே எரியும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்காக கழட்டி எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் மேலே லைட் ஆன் பண்ணோன்னா லைட் எரியும். மேலே வந்து ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சைடில் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த ப்ளக்கில் 12 வோல்ட் 24 வோல்ட் 2 வோல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து மேலே இருக்க இது நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் தான் நம்மளுக்கு பவர் வந்துட்டுருக்கு. சார்ஜ் கண்ட்ரோலில் பாருங்கள், 13.9 வோல்ட் இருக்குது. மற்றபடிக்கு எதுவும் இல்லை. நம்ம லூம் சோலாரில் வாங்கின பேட்டரியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரிவ்யூவில், அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்ப்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சைடில் இருக்க 4 ஸ்க்ரூவும் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்தமாரி ஒயிட் கலர் சுவிட்ச் பாக்ஸில் தான் வச்சால் தான் நல்லா பிரைட்னஸாக தெரியும். வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் பார்டர் லைட் நீங்கள் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. பார்டர் ஸ்ட்ரிப் லைட் வாங்கி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸுக்கு. எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் உங்களுக்கு வேணுன்னா ரேடியம் நீங்கள் வாங்கி, ரேடியம் டேப் இருக்கும், அந்த டேப் வாங்கி நீங்கள் ஒரு ஒரு சுவிட்சிலையும் ஒட்டி விட்டுறலாம். இல்லை எனக்கு எலக்ட்ரிசிட்டியோட வேணும், செம பிரைட்னஸாக வேணும்னா இந்தமாரி ஒயிட் கலர் சுவிச் பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியும். மற்ற சுவிட்ச் பாக்ஸெல்லாம் எதுவுமே தெரியாது, ஏன்னா அது நல்லா மொத்தமான பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருப்பாங்க. இது லைட் பிளாஸ்டிக்கு, அது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இன்னும் நல்லா உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கழட்டி பார்த்தீங்கன்னா என்ன, எல்லாம் போர்டு போர்டாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அந்தாண்டு இருக்கிற போர்டு, லைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்டு வந்து 5 வோல்ட் சார்ஜரு, அது சார்ஜ் ஆகிறதுக்கு அந்த போர்டு. இப்போ நம்ம லைட்டு வந்து எத்தனை லைட் இருக்குன்னு எண்ணி கேட்டுறேன். 16 லைட் இருக்குது. 16 லைட்டு. இந்த லைட் எங்கே போ அந்த போர்டில் இருக்க லைட்டு வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரில் ஜீப்பில் ஆம்னிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லைட்டு. பிரேக் அடிச்சிங்கன்னா அம்ஜம்ஜி எரியும். நீங்கள் அதிகமாக ஆட்டோவில் பார்த்துருப்பீங்க அந்த லைட்டு. பிரேக் அடித்தோம்னா பிரேக் லைட்டுக்கு பக்கத்தில் சைட்லலாம் லைட் எரிஞ்சிட்ருக்கோம், லாரியில் இதுமாரி. அந்த லைட்டு தான் நான் எங்கள் கார்லேருந்து பிச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்தமாரி லைட்டு இல்லை அப்படின்னலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. உங்கள்கிட்ட இந்தமாரி லைட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டிஸ்கோ லைட் இருக்கும்ல, நம்ம 2 ரூபா லைட்டு எல்இடி லைட்டு சின்னது, அதை கூட நீங்கள் இந்தமாரி வச்சு சீரியஸாக கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க, சார்ஜ் கண்ட்ரோல் ஜூம் பண்ணி. அதுலேருந்து தான் நம்மளுக்கு இதில் பவர் சப்ளை வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஒர்க்கு. ஒன்றும் இல்லை, பேட்டரியிலேருந்து 2 ப்ளஸ் ஒயரை எடுத்துகிட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கோம். லைட்டு ஆன் ஆஃப் பண்ணணும்னா மேலே ஒரு சுவிட்ச் வச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை. இது வந்து நம்மளோட அந்த 2 ரூபா லைட்டு டிஸ்கோ லைட்டே தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இதில் 1 ஆம்ப் ரெசிஸ்டண்ட்டு ஒரு 4 யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா டேரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம எல்இடி லைட்டு வந்து ரொம்ப அதிக வோல்ட்டெல்லாம் இல்லை, 1 வோல்ட் 2 வோல்ட்டு தான். அதனால 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பல்ப் வச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8 லைட்டு வாங்கிக்கோங்க. எல்இடி லைட்டு சின்னது டிஸ்கோ லைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த எல்இடி லைட்டு 2 வோல்ட் எல்இடி லைட்டு 2 வாங்கிக்கோங்க. ஒரு 8 வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பாக்ஸை சுற்றியும் ஃபிட் பண்ணதுனால நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு 1 ஆம்ப் ரெசிஸ்டண்ட் ஒரு 2 போட்டு நீங்கள் பேட்டரியில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப சேஃப்டியாக வேணும் அப்படின்னு இல்லைன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரில் மைனூட் ஸ்க்ரூ இருக்கும்ல, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் பவர் வேணுமோ அந்த அவுட்புட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பின் இருக்கும், அதில் வந்து 12 வோல்ட் வரும். மேலே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜர் ஆன் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லைட் இருந்தால் சார்ஜர் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லை நான் ரெண்டுமே அட் அ டைமில் ஆன் பண்ண முடியாது, நான் அது அப்படி தான் வச்சுருக்கேன். லைட்டு வேணால் லைட்டு போட்டுக்கலாம், சார்ஜர் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். பக்கத்தில் கீழே 12 வோல்ட்டு போட்டிருக்கு. அந்த 12 வோல்ட் போட்டுலாம் நீங்கள் வீட்டில் இருக்க ஃபேனு, 12 வோல்ட் ஃபேனு, 12 வோல்ட் ஏர் கூலர் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜ் இருக்குங்க கட்டுற பாருங்கள், 13.2 இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது வந்து ஒரு 4 o'clock வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அவ்வளோதான். நம்ம சோலார் பவர் வந்து நின்றும், 5 o'clock சோலார் ஸ்லோவாயிரும். ஏன்னா வெயில் குறைய குறைய நம்மளுக்கு சோலார் பவரும் ஜென்ரேட்டர் ஆகாது. இப்போ தான் இந்தமாரி எல்இடி லைட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்தமாரி நான் காட்டுறேன்ல இந்தமாரி எல்இடி லைட்டு ஒரு 20 கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 12 வோல்ட்டு வந்து 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்காதீங்க, அவுட்புட்டில் ஒரு 6 வோல்ட் இல்லைன்னா 9 வோல்ட் HW பேட்டரியில் வர கரண்ட் கூட நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நல்லா எரியும். ஆனால் பல்ப் கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகும், அதனால் நீங்கள் ஒரு 6 வோல்ட்டு கொடுத்துக்கோங்க அவுட்புட்டு, அப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர் வருது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நான்
12 வோல்ட்டில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட் வரும்னா, சோலார் ஜென்ரேட்டர் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு 13 வோல்ட் இல்லைன்னா 14 வோல்ட் ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா 13.24 இருக்குது. என்ன ப்ரோ மைனஸில் லீடிங் காட்டுது அப்படின்னு கேட்பீங்க. மைனஸாக இருந்தாலும் நம்ம ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரே லீடிங் தான் காட்டும், அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்காக நான் இப்போ திருப்பி மைனஸ் வயரை ப்ளஸில் போட்டு ப்ளஸ் வயரை மைனஸில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ மைனஸில் லீடிங் ஆகாது, ப்ளஸில் தான் லீடிங் காட்டும். ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மைனஸ் லீடிங் காட்டுது போ அது தப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ப்ளஸில் லீடிங் காட்டுது பார்த்தீங்களா 13.94 இருக்குது. அது ஒரு சில டைம் நம்ம சூரிய வெளிச்சம் டிம் ஆகும்போது டிம் ஆகும், ஒரு சில டைம் பேட்டரியில் இருக்கிற லீடிங் வந்து 13 வோல்ட் தான் பேட்டரியில் இருக்க லீடிங், அந்த 55% வந்து கம்மியாகும். அதனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை இன்ஸ்டாகிராமில் கேளு. இந்த டிசியில் எல்இடி லைட்டு, நைட் லேம்பு, இந்த யூனிக்கான எல்இடி லைட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ளேயே இருந்திருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஆளுங்கிறப்ப செட் பண்ணிங்கன்னா நான் இந்தமாரி போடுற வீடியோ உடனே கூட வரும். இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம். அடுத்ததான் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் சார். பாய் பாய்.